இப்ப கொஞ்ச நாளாவே படம் ரிலீஸ் ஆகுது ஆகலங்கிறத நம்ம தியேட்டருக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிறோம். இது ரோலிங் சர்வ் வித் மீ நிவேதா. அயோக்யா, குறிப்பாக வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே ஹீரோ அப்படின்னா அவர் வந்து ரொம்ப செம்மையான ஹீரோ, ஆக்ஷன் பேக்ட் ஹீரோ, நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு இப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு மத்தியில் இந்த படத்தில் வந்து விஷால் ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கிறாரு. கரப்ட் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு விஷயத்து வேணாலும் தொண போவார், பணம் கொடுத்தா ஓகே, நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை அதுக்கான கரெக்ட் கமிஷன், மற்றபடி நல்லது நியாயம் இதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, அந்த மாதிரி ஒரு டைப் தான் விஷால் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக விஷால் வந்து இந்த மாதிரி கரப்டான போலீஸ் ஆபீசரா கிட்டத்தட்ட வில்லன் ரேஞ்சுக்கு அவர் நடிப்பெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே நமக்கு கோவம் வருது, அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல அதுக்கடுத்தபடியா வந்து விஷாலுடைய கேரக்டர் எப்ப மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணால், அதாவது அவர் லவ் பண்ணக்கூடிய ஹீரோயின் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்குறாங்க, அவங்களுக்காக ஒரு நல்லது செய்ய போகிறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நல்ல போலீஸ் நல்ல வாழ்க்கை அதை பற்றி உணர ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, என்ன திருப்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. அயோக்யா ஹீரோ அல்லது படத்துடைய புரோட்டகானிஸ்ட் கெட்டவராக இருக்கிறாரு, இல்லை வாழ்க்கையோட தத்துவம் புரியாமல் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு விஷயமோ ஒரு சம்பவமோ அவரை மாற்றுது, அதுக்கப்புறம் அவர் நல்லவராக மாறுறாரு, பல பேருக்கு நல்லது செய்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லை பாருங்க. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் டெம்பர்னு ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருந்தக்கூடிய படத்துடைய ரீமேக்காக பண்ணியிருக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் ரீமேக்கில் கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்களையும் சேர்த்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு வெங்கட் மோகன். கொஞ்சம் நாட்களாகவே அதிகமான நியூஸ் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம கேட்குறது அப்படின்னா பாலியல் குற்றங்கள் தான். ஸோ இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நிறைய திரைப்படங்கள் சமீப காலமாக வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாலியல் குற்றங்களை எடுத்து வைக்கும் சம்பவங்களை வந்து நிறைந்த படமாக இருக்குது. ஸோ அ சர்ப்ரைஸ் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அந்தளவுக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனாலே வந்து மற்ற விஷயங்களையும் தாண்டி எல்லாரும் இதே தானே சொல்கிறாங்க, எல்லாரும் இதே தானே பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சு இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸ் அதை எண்ணத்தையே மாற்றுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே ஜாலியாக சுற்றுறாரு ஹீரோ, எதை பற்றியும் கவலை இல்லை, அவருக்கு தேவை அவரோட லைஃப், பணம், அப்புறம் அவர் பார்க்குற காதலி, இந்த மாதிரி ஜாலியாகவே நகர்ந்து போகுது. இதுக்கு நடுவில் ஆக்ஷன் பிளாக் நிறைந்த ஒரு இன்டர்வலுடன் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து விஷாலுடைய ஆக்டிங் வந்து இமோஷன் அண்ட் ஆக்ஷன் சென்டிமெண்ட் அப்படி வரும்போது அவருடைய நடிப்பு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அவர் அந்த ஹியூமர் நக்கல் நையாண்டிலாம் பண்ணும்போது சில இடங்களில் அவருக்கு இது ஓட்டலையோ அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் விஷால் சரியாக நடிக்கலையா, இல்லை விஷால் கிட்டேருந்து சரியாக நடிப்பை வாங்க தெரியலையா அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல சீன்ஸை பார்க்கும்போது இந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த சீன்ஸை அப்படியே தூக்கிக்கலாம், டைலாக் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஹியூமர் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணாலும் செகண்ட் ஹாஃபில் தான் ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, யார் காரணம், இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைந்ததாக செகண்ட் ஹாஃப் இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபுடைய கிளைமேக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிச்சயமாக பல பேர் கண்ணிலேருந்து தண்ணி வரும், அந்தளவுக்கு இமோஷ்னலாக கொண்டு போயிருக்கிறாங்க. டெம்பரில் வர ஜூனியர் என்டிஆரை மனசில் வச்சுக்கிட்டு போய் அயோக்யாவை பார்க்க வேணாம், பிகாஸ் விஷாலாக விஷாலாக பார்க்கலாம். ஏன்னா அவர் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு, குறிப்பாக அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸை நல்லாவே காமிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய விஷால் அண்ட் செகண்ட் ஹாஃபில் சேஞ்ச் ஓவர் இருக்கக்கூடிய விஷால் ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னதான் விஷாலுடைய ஆக்டிங் குறிப்பாக ஹியூமர்லேயும் அதே நேரத்தில் இந்த நக்கல் நையாண்டிலையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட இந்த விஷயம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன்னா அது ஒரு புது டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அதே நேரத்தில் கேரக்டர் ஷிஃப்ட், அதாவது அவர் வந்து அயோக்கியனாக இருந்த யோகியனாக மாறுறாருல, அந்த மாதிரி இடங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீனுக்கான டெப்த்தை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா இந்த படத்துக்குடைய வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக சில சீன்ஸ், ஆர்டிஃபிஷியலாக சில டைலாக்ஸ், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய சில ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் இதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பார்த்திபனுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லும்போது அந்த நக்கல் நையாண்டி நிறைஞ்ச ஒரு வில்லன் அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இமோஷனும் அழகாக கன்வே பண்ணியிருக்கிறாரு, கோவத்தையும் அழகாக கன்வே பண்ணியிருக்காரு, அதே நேரத்தில் ஹியூமரையும் அழகாக கன்வே பண்ணியிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ராஷி கண்ணாசோ படத்துடைய ஹீரோயின் பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரதே கிளாமருக்காகவும் ஒரு நாலஞ்சு ரொமான்ஸ் சீன்ஸ்க்காக மட்டுமே, பட் அந்த மாதிரி காமிக்காமல் டீசெண்டான ட்ரெஸ், டீசெண்டான சீன்ஸ் அண்ட் டீசெண்டான டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஹீரோனை தேவைக்கேற்ற மாதிரி அழகாக படத்தில் அந்த கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம் சியர்ஸோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. கண்ணே கண்ணே பாடலும் அந்த மெலோடியும் நிச்சயமாக நம்மளை பயங்கரமாக ரசிக்க வைக்கும். அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் பிளாக், ஆக்ஷன் படங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லாரையும் அது கண்டிப்பாக கவரும். விஷாலுக்கு ஃபைட் ஆக்ஷன் அவருக்குரியது அப்படிங்கிறனால அவரோட சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாருமே தியேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கோர் மொத்தத்தில் அயோக்யா, அயோக்கியனுக்குள்ள இருக்க ஒரு யோகியன், யோகியனுக்குள்ள இருக்க ஒரு அயோக்கியன்.
இதே மாதிரி மற்றும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ்க்கு தொடர்ந்து புதிய தலைமுறை யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.